ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 2 மாசத்து பக்கமாச்சு. நான் இந்த வீடியோஸ் ஹேர் பேக் வீடியோஸோ சரி இல்லை ஃபேஸ் பேக் வீடியோஸோ எதுவுமே பண்ணுறதில்லை. நிறைய இதாகிடுச்சு எனக்கு லைஃப்பில். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப ரொம்ப க்ளோஸ், சின்ன ஸ்கூல் டைம்லேருந்து ரொம்ப நாங்கள் திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். என்னோட ஃப்ரெண்டு அவ வந்து ஜூனில் இறந்துட்டா. அதனால என்னால் எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு. எதுலையுமே எனக்கு பேக்ஸ் போடுறதுக்கோ எதுக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. ரெண்டாவது இன்னொரு பெரிய விஷயம் என்ன, அந்த ஒரு இதில் நான் யூடியூப் கிரியேட் பண்ண இமெயில் ஐடியவே மறந்துட்டேன் நான். பையன் வந்து போனை ஃபார்மேட் பண்ணதுனால அதுலேருந்து யூடியூப்லேருந்து வெளியில் வந்துடுச்சு. ரெண்டாவது நான் லாகின் பண்ணுறதுக்கு எனக்கு இமெயில் ஐடி மறந்துட்டேன். ஃபோன் நம்பர்லாம் போட்டு பார்த்து என்னால் ரெக்கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அப்போ நான் அதை அப்படியே விட்டுட்டேன். எனக்கு அந்த ஒரு உள்ள மறுபடியும் போய் பார்க்கணும் அதுன்ற எண்ணமெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ அதனால எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் எப்போவுமே அவளை பற்றியே நினச்சிட்டு இருந்து அப்புறம் வீட்டில் எல்லாருமே வந்து என்னை அதுலேருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி இப்போது சரி அதுலேருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காகவே நம்ம ஜாபுக்கு ஜாயின் பண்ணி மறுபடியும் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இப்போ வந்து இமெயில் ஐடி நான் ரெக்கவர் பண்ணிட்டேன். அது ஹஸ்பண்டோட மொபைலில் லாகின் ஆகியே இருந்துச்சு, அதை கூட நான் கவனிக்கலை. ஸோ இப்போ எல்லாரும் போஸ்ட் பண்ணாங்க. இப்போ கொஞ்ச நாளாக நான் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். அப்புறம் எல்லாரும் போஸ்ட் பண்ணாங்க, மறுபடியும் வீடியோஸ் போட ஆரம்பி. இப்போ ஹேரும் சுத்தமாக கேர் எடுத்துக்காமல் ஹேர் எல்லாம் கொட்டிடுச்சு. எனக்கு சுத்தமாக கேரே எடுத்துக்கல, ஹேர் நிறைய கொட்டுது. எந்த இதுவும் நான் பண்ணேன், எண்ணெயும் தேய்க்கிறது இல்லை. அது சும்மாவே எனக்கு 2 நாள் எண்ணெய் தேய்க்கலனாலே எனக்கு ஹேர் கொட்டும். இது நான் ரொம்ப ஒரு பைக்கி முடிச்ச மாதிரியே இருந்த ஒரு ஸ்டேஜில். ஸோ இப்போ மறுபடியும் வந்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். எவ்ரி சண்டே மட்டும்தான், ஏன்னா மற்ற நாள் எனக்கு டைம் இருக்காது. அதனால சண்டேஸ் மட்டும் ஏதாவது வீடியோஸ் போடலாம், மற்ற நாள் வந்து ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு சண்டேஸ் மட்டும் வீடியோஸ் போடலாங்கிற ஒரு முடிவில் வந்திருக்கேன். ஸோ நான் என் ஃபேஸுக்கெல்லாம் கேர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, பல மாதங்கள் ஆகுது. ஸோ இன்னைக்கு ஒரு ஃபேஸ் கேர் வீடியோ போடலாம் தான் நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டு. ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, பாலாட கலந்த ஒரு கொஞ்சம் பால் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான். இதுல என்கிட்ட இருந்த பொருள் எல்லாம் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் அரிசி மாவு இருக்குல்ல, அரிசி பொடி, பச்சரிசி பொடி, பச்சரிசி பொடி 2 ஸ்பூன் கலந்து வச்சிருக்கேன். ரோஸ் பெட்டல் பவுடர் இருக்கு இல்லையா, அது 2 ஸ்பூன் கலந்து வச்சிருக்கேன். அப்புறம் ஆரஞ்சு பீல் பவுடர், அது 2 ஸ்பூன் கலந்துருக்கேன். அப்புறம் பீட்ரூட் பவுடர், இது 2 ஸ்பூன் கலந்து எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ். எனக்கு பொதுவாகவே பீட்ரூட் பவுடரும் ரோஸ் பெட்டல் பவுடரும் போட்டாலே நல்ல எஃபெக்ட் காட்டும். டெட் செல்ஸ் நிறைய இருக்கு, என்ன சுத்தமாக வந்து ஐப்ரோஸ் பண்ணல, எதுவும் பண்ணல, அப்படியே ஏனோ தானோன்னு தான் இருக்கேன் நான். ஸோ இனிமேல் இப்படி இருக்கிறதுக்கு ஆகாது அப்படின்னு. ஸோ இப்போ எல்லாரும் இது பண்ணதுனால சரி இப்போ இதை என்னோட மைண்டை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணிட்டா கான்சென்ட்ரேஷன் மாறுமோ அப்படிங்கறனால இப்போ இதுல சரி இன்னைக்கு ஃபேஸ் கொஞ்சம் ரொம்ப டல்லா இருக்கு, சரி நம்ம இத ஃபேஸ் பேக் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு ஃபேஸுக்கும் கைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். கை எப்போ என்ன பண்ணாலும் கருக்கருன்னு தான் இருக்கும். அது அப்பப்ப நான் ஏதாவது பேக்ஸ் போட்டு ஸ்க்ரப் போட்டு பண்ணிட்டே இருப்பேன் நான். ஸோ அதனால கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. அப்புறம் இப்போ 3 மாசமா எதுவும் நான் பண்றது இல்லை, அதனால மறுபடியும் அந்த அதுவும் வேலைக்கு நான் போற அந்த டைம் கொஞ்சம் வெயிலா இருக்கும், ரொம்ப கருத்துச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம இதோட பேக் தான். இது வந்து நான் 15 டேஸ் கண்டினியூஸா டெய்லி காலையில ஸ்க்ரப் பண்ணி பார்க்க போறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது ஒரு தனி வீடியோவா நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபேஸுக்கு போட்டுக்கலாம். இதுல இந்த கப்பில் கொஞ்சம் பாலும் பாலாடியும் இருக்கு, கலந்தது தான் இருக்கு. ஸோ இதுல ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஃபேஸ்ல போட்டுக்கலாம். ஃபேஸ்ல மட்டும் இல்ல, கைக்கும் நான் இன்னைக்கு நல்லா ஸ்க்ரப் பண்ண போறேன்.
பண்ணிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கலாம். நான் இப்படி இருக்கிறது என் ஃப்ரெண்டுக்கும் பிடிக்காது, ஏன்னா எப்பவுமே அவ எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான், பேக்ஸ் நீ யூஸ் பண்ணி ரெண்டாவது யூஸ் பண்றதுக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பீல அந்த மாதிரி பேக் எல்லாம் நீ உடனே யூஸ் பண்ணாத, எடுத்து வெளியில வச்சுட்டு கொஞ்ச நாள் அந்த சில்னஸ் போட்டதுக்கு அப்புறமா யூஸ் பண்ண, இல்லனா சளி பிடிச்சுக்கும் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பா. என்னோட வீடியோஸ் ஃபர்ஸ்ட் அவ தான் பாப்பா. சோ அவ வந்து நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அவள. அது கரெக்டா அவ சோ அவ ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் நான் அவளை சென்னையில போய் பார்க்க போயிருந்தேன். போயிருந்தப்ப அவ ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருந்த ராமச்சந்திரால. அப்போ அவ என்கிட்ட கேட்ட, நான் அவட்ட சும்மா அவளை மைண்டு டைவெர்ட் பண்றதுக்காக கேட்டேன், ஏ என்னோட பர்த்டே இந்த மந்த் வருது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அவ வந்து அவளுக்கு கரெக்டா தெரிஞ்சிடுச்சு, 16th தானே ஞாபகம் இருக்கு, என்னோட பர்த்டே ஜூன் 16th ஞாபகம் இருக்கு அப்படின்னா. கரெக்டா ஜூன் 16th அவ இறந்தா. ஜூன் 14th இருந்தே அவ ரொம்ப 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 கிரிட்டிக்கலா போய் அவளுக்கு வச்சிருந்த ஆக்சிஜன் அதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரு 2 மணி நேரம் தான் தாங்கும்னு 14th சொல்லியிருக்காங்க டாக்டர். ஆனா அவ அந்த 2 மணி நேரத்தையும் மீறி 2 நாள் இருந்து ஜூன் 16th இறந்துட்டு அவ. கரெக்டா என்னோட பர்த்டே அன்னைக்கு அவ என் கூட சேர்ந்துட்டாங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல். அவ இப்பவும் அவளோட குரலை என் காதல கேட்டுட்டே இருக்கும், அவ பேசுற மாதிரி. அவளோட போட்டோ எல்லாம் பார்த்தா அவ இல்லன்னு நினைக்கவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப டிப்ரெஷன். எனக்கு ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன் நான். இப்ப இந்த வேலைக்கு போறதுனால கொஞ்சம் அந்த 8 hours எனக்கு வேற எதுவும் நினைப்பில்ல, மத்தபடி எனக்கு அதே ஞாபகமா தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இது கலக்கிட்டேன், ஒரு 20 minutes அப்புறம் நம்ம இதை எடுத்து ஃபேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். 20 minutes later. 20 minutes ஊற வச்சிட்டேன். ஏன்னா பவுடரா நம்ம அதை யூஸ் பண்ணிருக்கோம்ல, அந்த பவுடர் வந்து அதில் அப்சார்ப் ஆகணும். அந்த பவுடர்ல நல்ல தண்ணி அப்சார்ப் பண்ணிட்டு அப்பதான் அதோட குணத்தை அது எக்ஸாக்டா காட்டும். வீடியோ கரெக்டா இருக்கா? இப்போ இது வந்து நல்லாவே ஊறிடுச்சு பாருங்க, எப்படி கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சு, இப்ப பாருங்க எவ்வளவு கட்டி ஆயிடுச்சு. இந்த தண்ணி அந்த பவுடர்லாம் தண்ணியை அப்சார்ப் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது நல்லா ஃபேஸ்ல ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணலாம். இந்த பேக்கை வந்து டெய்லி இப்ப நான் குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes அவ்வளவுதான் எனக்கு டைம் இருக்கும். இந்த 5 minutes போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி, மெயினா வந்து கைக்கு தான் நான் இதை போட போறேன். ரொம்ப ரொம்ப கருக்கருன்னு இருக்கு கையோட தோல், என்ன பண்ணாலும் அது சரியாக மாட்டேங்குது. இதை போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணலான் இருக்கேன். நான் ஏன் இதுல அரிசி பொடி சேர்க்கிறேன்னா, இந்த அரிசி பொடி வந்து நம்மளோட டெட் செல்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்றதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். சோ நம்ம அந்த டெட் செல்ஸ் வந்து இறந்து போன செல்ஸ் எல்லாம் வந்து ஃபேஸ்லயே இருந்துச்சுன்னா நம்ம கலரையும் டம்ப் பண்ணி அதை நல்லா கருப்பாக்கிடும், கருப்பா தெரிய வைக்கும். நம்ம கலரா தான், நம்மளோட கலர் அதே மாதிரிதான் இருக்கும். பட் ஆனா வந்து இந்த செல்ஸ் வந்து மேல க்ளோஸ் பண்ணி இருக்கனால நம்ம பாக்கிறதுக்கு வந்து ரொம்ப டல் ஸ்கின் ஆன மாதிரி இருக்கும். எனக்கு இது வீடியோ கிளீனா தெரியுதான்னு ஒரு டவுட்டா இருக்கே. வீடுனா கொஞ்சம் தண்ணி தொட்டு தொட்டு கூட பண்ணலாம், இல்ல ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா ரோஸ் வாட்டர் தொட்டு கூட நீங்க இப்படி பண்ணலாம். நல்லா ஒரு 5 minutes ஸ்க்ரப் பண்ணுங்க. கழுத்து பின்னாடி எல்லாம் போடுங்க, அப்பதான் கழுத்துல இருக்க அந்த கருமை எல்லாம் போகும். சில உங்களுக்கு இந்த கழுத்துல மட்டும் கருவா வளையம் இருக்கும்ல,
அதெல்லாம் வந்து இதை போட்டு நீங்க ரெகுலரா மசாஜ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது போயிடும். இப்போ கையில போட்டுக்கலாம். மீனா கைக்காக தான் இந்த பேக்கே நான் எடுக்கிறேன். எப்படியாவது இந்த கை கருமைய போக்கு வச்சுக்கணும். நிறைய பேர் நான் பாத்துட்டேன், ஃபேஸ் எல்லாம் நல்லா இருக்கும், பட் ஆனா அந்த கை மட்டும் ஏன் தான் அப்படி ஒரு இதா இருக்குன்னு தெரியல. அதனால டெய்லி இத போட்டு கை கருமைய போக்க போறேன். இதை போக்கி இப்ப என்ன பண்ண போறேன்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. இல்ல நான் இது பண்ணேன்னா இது வந்து இது கிளிக் இது நல்லா நமக்கு செட் ஆச்சு அப்படின்னா பாப்போம். மத்தவங்களுக்கும் சொல்லலாம் இல்லையா, சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும், அப்படி இருக்கவங்களுக்கு எல்லாம் இது சொல்லலாம்ல. அதனால ஃபர்ஸ்ட் ட்ரை நான் பண்ணிடுறேன், ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்தாலுமே எனக்கு தானே வரும். அதனால இதை ட்ரை பண்ணிட்டு ஒரு 15 டேஸ் இது கண்டினியூஸா போட்டு பார்த்துட்டு இதுல எந்த சைடு எஃபெக்டும் வரப்போறது கிடையாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்றதெல்லாம் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ். நான் என்னன்னா சரி இது ஏதாவது எஃபெக்டிவா இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான் நான் சொல்றேன். இப்படின்னு பாத்துட்டு ரெடி ஆயிடுச்சுன்னா இது நம்ம ஃபர்ஸ்ட் என் பொண்ணும் ட்ரை பண்ணுவா. அவளுக்கும் ட்ரை பண்ணிட்டு இக்காச்சுன்னா அவளுக்கும் நான் ட்ரை பண்ண வைப்பேன் இல்லையா, அதுக்கு தான் சொல்றேன். டைம் கிடைக்கிற வரையும் நீங்க ஸ்க்ரப் பண்ணுங்க. ஸ்க்ரப் பண்றதுதான் எந்த ஒரு பேக்குக்குமே மெயின். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. கையை என்ன பண்ணாலும் கை மட்டும் ரொம்ப வெள்ளையெல்லாம் ஆக வேண்டாம். அவங்கவுங்க கலர்ல இருந்தாலே நமக்கு சந்தோஷமா தானே இருக்கும். ஆனா முகம் ஒரு கலரும் கை ஒரு கலருன்றப்ப கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். இந்த எவ்வளவு ஏஜ் ஆனவங்களுக்கு அந்த கஷ்டம் எல்லாம் இருக்குங்க. வயசாயிடுச்சு உங்களுக்கு என்னன்னா நீங்க கூடாது. கொஞ்சம் டைம் எடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது நம்ம மசாஜ் பண்ணலாம். நமக்கு ஒரு ஒண்ணு நம்ம பண்ணி அதுக்கு ரிசல்ட் வேணும்னா அது கொஞ்சம் பொறுமையும் நமக்கு வேணும். நம்ம ஒரு எக்ஸாம் எழுதினாலும் உடனே ரிசல்ட் வராது. ரிசல்ட் வரப்பதானே நமக்கு தெரியும். ரிசல்ட் வர வரையும் நம்ம டைம் கொடுக்கணும் இல்லையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். எப்படி இருக்குன்னு எனக்கு கை தான் மெயின். நான் இதை வாஷ் பண்ணிட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அப்போ நமக்கு தெரியும் டெய்லி இது பண்ணால் அது எஃபெக்டிவாக இருக்குமா இல்லையான்னு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்க. அது மாதிரி கையிலேயே கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது வந்து நம்ம ரெகுலராக கையில் யூஸ் பண்ணிட்டு வரும்போது அதோட கரெக்டான நம்ம டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ அது இதுக்கு நான் போட்டதுக்கு முன்னாடி போட்டதுக்கும் இப்போதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுது. உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு நான் தப்பா வச்சிருக்கேனா தெரியுதா பாருங்க. அது மாதிரி ஃபேஸ்லயும் பாருங்க. நிஜமாவே உங்களுக்கு அது தெரியுதா இல்லையான்னு தெரியல. இப்ப தெரியுதா, போட்டு காட்டுறேன் போடலன்னா கூட பீட்ரூட் பவுடர் கிடையாது. பீட்ரூட் பவுடர் தான் வேணும்ன்றது கிடையாது. பீட்ரூட் எடுத்து நீங்க நல்லா அரைச்சு
அதுல வந்து கொஞ்சம் அரிசி மாவை மிக்ஸ் பண்ணி அதை வந்து நீங்க ஃபேஸ்ல போட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டு வந்தீங்கனாலே ரொம்ப நல்ல டிஃபரன்ஸ் வரும். ஃபேஸ் நல்ல பளபளா நல்ல ஃபேர் ஆகும். ஃபேர்னா ரொம்ப கலர் அவங்கவுங்க கலரை விட ஒரு ஒரு ரெண்டு பாயிண்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி கையில காலில எல்லாம் அந்த சன் டேன் இருக்கிறதெல்லாம் கண்டிப்பா ரிமூவ் பண்ணு. நீங்க அதை ட்ரை பண்ணிட்டு வாங்க. அரிசி பச்சரிசி பொடி எல்லாத்துலயும் கிடைக்கிறத ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுட்டு ரெகுலரா நீங்க இதுக்குனே யூஸ் பண்ணிட்டு வாங்க. பீட்ரூட் கிடைச்சிட்டா பீட்ரூட், அது மாதிரி ஆரஞ்சோட பீல் இருக்கு இல்லையா, அந்த அந்த தோலை வந்து காய் வச்சு பொடி பண்ணி வச்சாலும் சரி, இல்ல வெறும் அரிசி மாவு, இந்த அரிசி மாவு கொஞ்சம் ட்ரைங்கறனால நீங்க இந்த பாலாடை கூட சேர்த்து பண்ணாலும் மஞ்சளும் போட்டு பண்ணீங்கனாலும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கண்டினியூஸா போட்டுட்டே வாங்க, உங்க ஃபேஸ்ல நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். தொட்டாலும் அந்த டெட் செல்ஸ் போனதுனால நல்லா சாஃப்டா இருக்கும், முகமே சாஃப்டா இருக்கும், நல்லா இருக்கும். இதை கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு வாங்க, பலன் பெறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.